பாருங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு படம் வந்திருக்கான். அந்த படத்தை வந்து வெளியிடுறது வந்து ரெட் டேன், அதான் உதயநிதியுடைய, உதயநிதி ஸ்டாலினுடைய கம்பெனி. அந்த படத்தில் வந்து பாருங்க, நான் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டால் அவங்களுக்கு வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க, அதாவது அவங்களுக்கு என்ன செலவு செய்யுமோ அதெல்லாம் செஞ்சிருவாங்கன்னு அப்படி அந்த பொண்ணு சொல்லுது. தாய் என்ன சொல்லுதுமா, நீ நல்லா படித்தா தான் உனக்கு சரியான வேலை கிடைக்கும், இவங்கெல்லாம் சும்மா ஏமாத்துக்காரங்க அப்படின்னு வந்து வெளிப்படையா உதயநிதி ஸ்டாலின் வந்து சரியான ஒரு அமுக்கம் அமைக்கியிருக்காங்க, ஆப்பு வச்சிருக்காங்க. உண்மை தானே, நல்ல படி அதனுடைய பலன் வந்து உனக்கு கிடைக்கும். இது மகாபாரதத்திலே சொல்லியிருக்கு, உன்னுடைய கூலிக்கேத்தாப்புல பலன் வந்து உனக்கு கிடைக்கும், நீ அதை ஒழுங்கா செய்யணும், அதுதான் உண்மை. அது இல்லாம ஓட்ட போட்டோம்னா உனக்கு வந்து வேலை கிடைச்சிடும், உன்னுடைய இது எல்லாம் கிடைச்சிடும், அதுக்காக இது பண்ண முடியுமா? இதெல்லாம் வந்து பித்தளாட்ட வேலை. அதான் அந்த உதயநிதி ஸ்டாலின் என் பேருக்கு பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க, இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து எந்த படம் வந்தாலும் அவருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அவருடைய கம்பெனிக்கு ஏற்கனவே 300 கோடி 400 கோடி செலவழித்து விஜய் எல்லாம் படம் எடுத்திருக்காரு சொல்றாங்க. அந்த படத்துக்கு கூட பிரச்சனையா, அதாவது இப்போ போட்டியே விஜய்க்கும் உதயநிதிக்கும் தானா பார்த்துக்கோங்க. உதயநிதி ரசிகர்கள் அடுத்த விஜய் ரசிகர்களும் ஒருவேளை டப்பா கூட இப்போ வர்றதுக்கு ஒரு சூழ்நிலை. தமிழ்நாடு தான் இது வந்து பார்க்கணும், எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும், இதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. கெட்ட காலம் வருதுன்னு வைங்களேன், இந்த திமுக கும்பலுக்கு எந்த வழியிலும் வரும், ஒருவேளை விஜய் வழியில வந்தாலும் வந்த அளவு வரலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்பதான் புரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க என்னென்ன நடக்குதுன்னு. அதாவது பணம் இருக்கிறதுனால என்னன்னாலும் செய்யறான்னு நினைக்கும்போது, கூட இருந்து 30 வருஷம் 40 வருஷம் உடனே தூக்கி அடிச்சா அவன் பிறகு அவன் எதிராளி தான் ஆவான். இதுதான் உண்மை. ஒரு ஒரு இயக்கத்துல இருக்கும் எல்லாமே இருப்பான், எல்லாத்தையும் அனுசரித்து போனோம். பணம் இருக்குதுன்னா நான் எல்லாத்தையும் ஆட்டி ஆளுன்னு நினைச்சா அதுக்கு மேலேயும் இருப்பாங்கல்ல எல்லாரும். பாருங்க, என்னமே உதயநிதிக்கு வந்து சரியான ஆப்பு இருக்கு. ரசிகர், சினிமா நடிகர் ரசிகர்கள் உதயநிதிக்கு இனிமே